சியாட்டிக்கா வலி, அதாவது பின்னங்கால் இழுத்தல், மறுத்து போதல், பின் இடுப்பு பகுதியிலிருந்து பெரிய நரம்பு நம்ம கால் பகுதி வழியா கால் முனி வரை செல்லும். ஸோ அந்த நரம்பில் வர வழினால நம்மளுக்கு வேதனை அதிகமாக இருக்கும், நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதோட ரிலீஃப் அதுலேருந்து எப்படி நம்ம ரிலீஃப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சியாட்டிக்கா பெயின் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சித்தா ஆயுர்வேதிக் இந்த மாதிரி மருந்துகள்லாம் கூட நாடி இருப்பீங்க, அதை வாங்கிட்டும் வந்திருப்பீங்க. எண்ணெய் கூட நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு தைலம்ன்ற ஃபார்மேட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் தடவி மசாஜ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அப்பொழுது இந்த வலி நிவாரணம் கிடைக்கும், இந்த சியாட்டிக்கா டிஸ்க் ப்ராப்ளம் இதுலேருந்து வலி நிவாரணம் கிடைக்கும் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அதை மசாஜ் பண்ணியும் குளிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்னன்னா, எந்த இடத்த வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நிவாரணம் கிடைக்கணும்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு பகுதியில் அதிகமாக வலிக்கிறதுனா அந்த பகுதியில் அந்த தைலத்தை ஊற்றி பரப்பி கொஞ்சம் நேரம் அதை ஊற விடணும் இல்லையா, அப்போ வலி நிவாரணம் அதிகமாக. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அது எப்பயுமே நீங்கள் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க, பட் கொஞ்சம் டைட்டாக திரட்டிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டாது நம்ம ஸ்கின் மேலே. ஸோ திரட்டிட்டு கையில் திரிச்சுக்கோங்க, அப்படியே கயிறு மாதிரி தடியான கயிறு மாதிரி திரிச்சுக்கிட்டு எந்த இடத்த வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கணும்னா பெயின் ரிலீஃப் ஆகணும்னா அந்த இடத்த ஒரு ரவுண்டு ஷேப்பில் அந்த சப்பாத்தியை வைங்க நம்ம முதுகு மேலே. ஃபஸ்ட்டு குப்பரை படுத்துக்கோங்க, பின் முதுகில் தான் வலி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இது வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் சரி, சியாட்டிக்கா பெயின் இருக்கவங்களுக்கும் சரி, ஸோ அது கீழ் முதுகு பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்த ரவுண்டு ஷேப்பில் வைங்க, எவ்வளோ பெரிய ரவுண்டு வேணுமோ அவ்வளோ பெரிய ரவுண்டில் வச்சுட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் அதில் தைலம் ஊற்றும் போது வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டிப்ஸு. ஸோ நல்லா கொஞ்சம் அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் அப்படியே காய ஆரம்பிக்கும், அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தைலத்தை ஊற்றுங்க. ஸோ அந்த தைலமோ உங்களுக்கு மசாஜுக்காக கொடுக்குற எண்ணெயோ அது வந்து நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் நேரத்தில் அந்த ரணமாக இருக்க வலி எல்லாமே அந்த தைலம் மூலமாக அப்சர்வ் ஆகி அந்த நரம்புகள்லாம் ஃப்ரீ பண்ணும், உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். ஸோ அந்த நீங்கள் சப்பாத்தி மாவுன்றது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயை வெளியே விடாமல் அந்த இடத்தையே தங்க வைத்து பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் அது ஊற ஊற உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.